இன்றைய 10 நிமிட சிந்தனையில் நாம் பார்க்க வேண்டியது தபசு என்ற ஒரு வார்த்தை. தபசு என்றால் தவம் என்ற அர்த்தம், தவம் என்றால் முயற்சி என்ற அர்த்தம். ஒரு குறிக்கோளை முடிவு செய்து கொண்டு அதற்கான முயற்சித்தல் பேர் தபசு, தவம் என்ற அர்த்தம். இப்போ அதிகமான பேர்களுக்கு குறிக்கோள் என்றால் என்ன, விருப்பம் என்றால் என்ன புரிவது இல்லை. விருப்பம் என்பது அப்பப்போ வந்து வந்து போகிறது. குறிக்கோள் என்பது நீண்ட காலத்திற்கு எல்லாருக்கும் பயன்படக்கூடியதாக அமைவது. உதாரணத்துக்கு பசியோடு உள்ள ஒரு நபர், அவர் சாப்பிட்டு பசி நீங்கின பிறகு அவருக்கு விருப்பம் நிறைவேறியது, அப்பா என்று சொல்லுவார். அப்போ குறிக்கோள் என்பது நமது வாழும் காலம் தொட்டு நாம் அதற்காக முயற்சித்து கொண்டே இருக்க வேண்டும். இதுக்கு பேர் தபசு, தவம் என்று. ஆகவே ஆடி தபசு என்பது சங்கரன் கோயிலில் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அதுக்கு ஒரு காரணமும் சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த தேசத்தில் எதுவுமே காரணம் இல்லாமல் எந்த சம்பவமும் நிகழவில்லை என்பது உண்மை. அப்படி சங்கரன் கோயிலுடைய அந்த ஆடி தபசிற்கு, அந்த திருவிழாவிற்கு என்ன காரணம் என்று கேட்டால், அங்கே சங்கன் பதுமன் இரண்டு அசுரர்களுக்கு ஒரு விவாதம் வந்தது. கடவுளில் சிவன் பெரியவனா திருமால் பெரியவனா என்று அவர்களுக்கு சந்தேகம் வந்தது. அப்படி இரண்டு பேருமே ஒரே சக்தியின் வடிவமாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை அவர் பொருட்டு இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்பதற்காக அம்பாள் கோமதி அம்மன் தபம் இருந்து சங்கர நாராயணனை பார்த்ததாக அந்த வரலாறு சொல்லுகிறது. ஆகவே எல்லாத்திலும் ஒன்றாக கடவுளை பார்க்க வேண்டுமென்றால் சாதாரணமாக முடியாது, தவம் இருக்க வேண்டும், அதாவது முயற்சி இருக்க வேண்டும். ஆகவே ஒவ்வொரு காரியத்திற்கு என்னவெல்லாம் முயற்சி இருக்கிறதோ அந்த முயற்சிக்கு தக்க நமக்கு வெற்றி அடைதல் உண்டு என்று அர்த்தம். வழக்கமாக தமிழகத்தில் இந்த திராவிட நாத்திக சிந்தனை வந்த பிறகு எதெல்லாம் சொல்லப்படுகிற வார்த்தைகளோ அதெல்லாம் திரித்து கூட கூறப்படுகிறது என்பதாக செய்து உண்டு. குறிப்பாக பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் சொல்லுகிறார்கள், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற ஒரு திருக்குறள் உண்டு. அந்த திருக்குறளில் அவர் சந்தேகம் எழுப்புகிறார். தெய்வத்தால் ஆகாது என்று முடிவு செய்துவிட்டால் அதுக்கப்புறமா முயற்சி தேவையில்லை. இது யாரெல்லாம் சொல்லி இருப்பார்கள், இது யாரெல்லாம் ப்ரமோட் பண்ணியிருப்பார்கள் என்றால், யாரெல்லாம் தெய்வத்துக்கு ஆகாதவர்களோ அவர்கள் தான் ப்ரமோட் பண்ணியிருப்பார் என்று அவர் சொல்லுகிறார். காரணம், வள்ளுவனுடைய திருக்குறளில் பல இடங்களில் கடவுளை பற்றி அவர் தெல்ல தெளிவாக சொல்லுகிறார். முதல் அதிகாரமாக இருக்கக்கூடிய கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தில் 10 குறளும் கடவுளை மையமாக வைத்தே சொல்லப்படுகிறது. குறிப்பாக அதிலும் 1வது குறள், 5வது குறள், 6வது குறள், இதை தவிர்த்து 7 குறளும் கடவுளுடைய உருவத்தை, கடவுளுடைய பாதத்தை, கடவுளுடைய அடியை சொல்லுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட வள்ளுவன் தெய்வத்தால் ஆகாது என்றெல்லாம் சொல்ல மாட்டார். அப்ப என்னவெல்லாம் சொல்லியிருப்பார் என்று ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா பேசுகிறார்கள். காரணம், அவருடைய தேசிய சிந்தனைகளும் இந்த தேசத்தில் இருந்திருக்க வேண்டும், ஒவ்வொரு இளைஞருடைய மனசிலும் ஊடுருவிக்க வேண்டும். ஆனா துரதிருஷ்டம், இந்த திராவிட சிந்தனை அவரை சாதிய தலைவராக காட்டிவிட்டு திருக்குறளை மலம் என்று யார் சொன்னார்களோ அவர்களை தமிழின் தலைவராக காட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். உருப்பட வேண்டும் இந்த தேசம்.
அப்போ ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டா, தெய்வத்தால் ஆகும் என்று சொல்லிவிட்டு இருந்தாலும் கூட நீ சும்மா தூங்காதே, சும்மா இருந்துகிட்டு இருக்காதே, எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்கிறது, ஒரு பெரிய மாற்றம் வேணாமா, ஊழலிலேருந்து வெளியே வர வேண்டாமா, ஒரு குடும்ப ஆட்சியிலேருந்து வெளியே வர வேண்டாமா, இதெல்லாம் அவர்களுக்கு சிந்தனை இருந்திருக்கலாம். அதனால ஐயா தேவர் சொல்லக்கூடிய வார்த்தை தெய்வத்தால் ஆகும், இருந்தாலும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும், எல்லாமே கடவுளுடைய செயலாக இருக்கிறது, இருந்தாலும் நீ எவ்வளவு தூரத்துக்கு முயற்சி செய்கிறாயோ அந்த முயற்சியானது உனக்கு திருவினையாக்கும் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்றால் கடவுளுடைய அருள் ஆசி வேண்டும், அதற்கு கூட நாம் முயற்சி பண்ண வேண்டும். அதனால நம்மளுடைய கடைசி இலக்கு லட்சியம் குறிக்கோள் என்பது கடவுளை அடைவது என்ற அர்த்தம். அந்த கடவுளை அடைவதற்காக பல வழிகள் உண்டு. ஆகவே அப்படிப்பட்ட அந்த குறிக்கோள் என்பது ஒவ்வொரு நபர்களுக்கும் இருக்க வேண்டும். விருப்பம் என்பது வேறு, குறிக்கோள் என்பது வேறு. இந்த தேசத்தில் எல்லா உயிர்களையும் இன்புற்று வாழ வேண்டும், இது குறிக்கோள். எல்லா ஒரு உயிரையும் நான் வதைக்க மாட்டேன், துன்புறுத்த மாட்டேன், இது குறிக்கோள். பிறருக்கு உதவிகரமாக நான் இருப்பேன், இது குறிக்கோள். தன் கடன் அடியேனை தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே, இது குறிக்கோள். அதே மாதிரி இந்த தேசத்துல பிரிவினை சிந்தனை நீங்க வேண்டும். சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரா என்ற அந்த பிரிவினை சிந்தனை நீங்க வேண்டும். இவர்கள் எல்லாமே ஒரே சக்திக்குள் ஆட்பட்டவர்கள், எல்லாம் ஒன்றாகவே இருக்கிறார்கள் என்பதை இந்த உலகத்திற்கு சொல்வதற்காக. அம்பாள் முயற்சி செய்தால், அப்படி கோமதி அம்மன் தவம் இருந்து முயற்சி செய்து சங்கர நாராயணராக அந்த திருக்கோலத்தை காண்ப பார்த்த அந்த நாள் தான் தபசு என்று கொண்டாடப்படுகிறது. இது ஆடி மாதத்துடைய விசேஷம். ஆகவே ஆடி மாதம் என்பது ஒரு குறிக்கோளை எடுத்துக்கொண்டு அதற்கு முயற்சி செய்வதற்கான ஒரு தவ காலம், தபசு காலம். ஆகவே இந்த காலகட்டத்தில் அதனால தான் நம்ம இது விரத மாதம் என்று கூட சொல்லுகிறோம். ஆகவே இந்த தபசு என்பது இப்போ நமக்கு புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் கேட்டால், நாம் ஏதாவது ஒரு குறிக்கோளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நல்ல நன்மையான கலாச்சாரம் பண்பு பதிய வேண்டும். அந்த குறிக்கோளுக்காக நான் தொடர்ந்து ஏதாவது முயற்சி செய்ய வேண்டும் என்ற நமக்கு தகுந்த மாதிரி சில முயற்சிகளை தொடர்ந்து வாழ்க்கை முழுவதும் கடைபிடிப்பதற்காக அந்த முயற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி முயற்சிகளை எடுத்துக்கொண்டால் இந்த ஆடி தபசு நமக்கு ஒரு முன் உதாரணமாக, ஒரு லட்சியத்தை நோக்கி, ஒரு பெரிய மனித சமூகம் துன்பத்திலிருந்து நீங்குவதற்காக நீங்கள் ஒரு கருவியாக இருந்து கொண்டு முயற்சி செய்கிறீர்கள் என்ற அந்த உண்மை புலப்படும். ஆகவே அப்படிப்பட்ட உன்னதமான அந்த முயற்சி தபசு காட்சி என்பது நம் மனதிலிருந்து எழ வேண்டும் என்பதுதான் இன்றைய சிந்தனையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம திருக்குறளை நான் ஏற்கனவே சொன்ன கடவுள் வாழ்த்துல வாய்ப்பு இருந்தால் அந்த 10 குறளையுமே நீங்க படிக்கணும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு, கற்றதனால் ஆய பயன் என் கொள் வாழறிவன் நற்றால் தொழார் எனின், நற்றால்னா பாதம், மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார், மலரடி சேர்ந்தார் அடி, வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு, இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டு இடும்பையில், இரு சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு, பொறிவாயில் ஐந்து அவித்தன் பொய்தீர் உழுக்க நெறி நின்றால் நீடு வாழ்வர். இது ரெண்டுலையும் வராது. தனக்கு உமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது, அறவாளி அந்தனன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாளி நீத்தல் அரிது, கோளில் பொறியில் குணமிலவே என்குணத்தான் தாளை வணங்கா தலை, பிறவி பெருங்கடலை நீந்துவர் நீந்தாதார் இறைவன் அடி சேராதார் என்ற இந்த மாதிரி பாரம்பரியமான சிந்தனைகளை நாம் படித்து சமுதாயத்துக்கு சரியான விஷயங்களை நாம் சொல்லுவதற்காக குறிக்கோளாக எடுத்துக்கொள்ள வேண்டும், அதற்கான முயற்சியாக தொடர்ந்து பண்ண வேண்டும் என்ற செய்தியை இன்று சமுதாய நல்லிணக்க பறவை சொல்லுகிறது, சொல்ல விரும்புகிறது. இதுவே நடத்துவோம். ஜெய்ஹிந்த்.